நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரங்கோட ஊராட்சிக்கு உட்பட்ட எருமாடு மூப்பங்குண்ணு பழங்குடியின கிராமத்தில் 7 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். வீடு, ரோடு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை. இதுகுறித்து தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி, வருவாய் ஆய்வாளர் விஜயன், விஏஓ யுவராஜ் ஆகியோர் பழங்குடியினர் வசிப்பிடங்களை ஆய்வு செய்தனர். அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல்களை அனுப்பி தீர்வு காண்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பழங்குடியினர் மகிழ்ச்சியடைந்தனர். அவங்க எங்க இருக்கிறாங்க? கீழே அந்த ஒரு ரோடு போனிச்சாங்க. ஆமா, கால் வரும்போது அங்கதான். அவங்க யாரு யாரும் தெரியும்? இந்த இடம் வைக்கிறவங்க யாரும் தெரியுமா? செட்டிமார் பேர் என்ன? ரவியா? எங்க இருக்காரு? வீடு எங்க இருக்கு? அவ்வளவுதானா? என்ன படிக்கீங்க? என்ன படிக்கீங்க? நர்சிங் நர்சிங் படிக்க போன இப்படி கூட்டு போட்டுருக்கீங்க மகனா? போட்டோ ஐடி இருக்கா? எடுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? பையங்களுக்கு பணியா சார்? அதுதான் கேட்டேன். படம் குடிங்க, நீங்க பணியாவா? கிராண்டிக்கு போன மாதிரி பக்கத்துல இருந்து